இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் தரக்கூடிய ஒரு புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம், நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கம்பெனியான இபைக்கோ அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரான ரக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு G1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா G1+ அப்படின்னு ரெண்டு வேரியண்ட்டு. இந்த இபைக்கோ நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வாகனத்தை வந்து லான்ச் பண்ணதுலேருந்து அதாவது இந்த 2 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 100,000 ஆர்டர்ஸை வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸை வந்து அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு, ஆன்டி தெப்ட் அலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பயன்படுத்திருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவபிள் பேட்டரி. இதில் எல்இடி ஹெட்லைட், டெயில் லைட், சைடு இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4-point அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் மூலமாக இதனுடைய சஸ்பென்ஷன் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இந்த வண்டி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரேக்கிங் டியூஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா முன்புறம் வந்துட்டு டிஸ்க் பிரேக் மூலமாகவும் பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் மூலமாகவும் வந்து பிரேக்கிங் டியூட்டிஸ் ஹேண்டில் செய்யப்படுது. கிட்டத்தட்ட 102 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இதனுடைய கர்வ் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து மொத்தம் 4 கலரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கலரில் அப்படின்னா ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் மற்றும் ரக்டு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு ஒரு கலரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ரக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஏரியா வந்து கிட்டத்தட்ட 30 லிட்டர் வரைக்கும் இடம் வந்து தாராளமாக கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ரெகுலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் ஹவர் திறன் கொண்ட 2 லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இது வந்து ரிமூவபிள் பேட்டரி அப்படின்றதால் நம்மளால் ஈஸியாக வந்து வெளியே எடுத்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த ரெகுலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த ரெக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற G1 வேரியண்ட் வந்துட்டு 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தருது. G1+ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா ரேஞ்ச் தருது. அடுத்து இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ரெக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கிற பேட்டரி வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 3.5 மணி நேரம் வந்து பிடிக்குது. இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ரெக்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய G1 வேரியண்ட்டுடைய விலை வந்து 84,999 ரூபாய். G1+ வேரியண்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,04,999 ரூபாய். இது ரெண்டுமே எக்ஸோரூம் ப்ரைஸ். ஸோ இப்படி இந்த வண்டியை வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரக்டு.பைக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபைக்கோ நிறுவனம் வந்துட்டு இந்த வண்டியை புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வெறும் 499 ரூபாய் செலுத்தி இந்த வண்டியை வந்து புக் பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெகுலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 22 டீலர்ஷிப்பில் வந்துட்டு அவங்க பார்ட்னர் வச்சு இதை விற்பனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெகுலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.